ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இன்ஃபோடியூபர் தமிழ் சேனல். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் சொல்லி அண்ட் அதுக்கான பேமெண்ட்டையும் லைவாக வித்ட்ரா பண்ணி நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு ஆப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பு நீங்கள் ஈஸியாக ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் ஒர்க் பண்ணினாலே போதும், உங்கள் கையில் கேஷ் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூவாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஜஸ்ட் இந்த வீடியோலேயே நான் ஒர்க் பண்ணி இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு வித்ட்ராவலும் பண்ணி காமிக்க போகிறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணதுக்கான ப்ரூஃபையும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் பேடிஎம் வழியாக எந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸையும் உங்களுக்கு காமிக்க போகிறது இல்லை, எல்லாமே டைரெக்டாக உங்களுக்கு பேடிஎம்க்குள்ளே போய் வீடியோவாக தான் காமிக்க போகிறேன். ஸோ அது என்ன ஜாப் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இந்த ஆப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் எந்த டைமும் எந்த டார்கெட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் 1 ரூபி இருந்தாலே நீங்கள் அதை உங்களோட பேடிஎம்க்கு டைரெக்டாகவே வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்மளோட இன்ஃபோடியூபர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட இன்ஃபோடியூபர் தமிழ் ஃபேமிலியில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இதோட நிறைய அப்டேட்ஸ் வேணும், நான் போடுற ஏர்னிங் ஆப்ஸில் இருக்கிற டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் என்ன வீடியோ போட போகிறேன் அப்படிங்கிறதுக்கான அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும், அண்ட் நிறைய ஏர்னிங் ட்ரிக்ஸு அண்ட் நிறைய ஆப்ஸும் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்போட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஏர்னிங் ஆப் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ண பிறகு நீங்கள் டைரெக்டாக இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இது லோட் ஆனது பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதில் உங்களோட பேடிஎம் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களா இல்லை உங்கள் பேடிஎம்மில் ரெஜிஸ்டர் பண்ண நம்பரை கொடுக்குறீங்களான்னு கவனமாக இருந்துக்கோங்க. அண்ட் கீழே இருக்கிற பாக்ஸில் திரும்ப உங்களோட பேடிஎம் நம்பரை ரீஎன்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி முடித்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா சைனப் வித் கூகுள் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டெல்லாம் காமிக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு 4-digit ஓடிபி வந்து வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஃபோன் நம்பர் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ நீங்கள் பேடிஎம் நம்பர் கொடுக்கும்போதே ரொம்பவே கவனமாக கொடுக்கணும், பார்த்து கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஓடிபி வந்த பிறகு வெரிஃபை ஃபோன் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டைரெக்டாக இந்த ஹோம் பேஜ்குள்ளே வந்து போகும். அதுக்கு முன்னாடி உங்கள் டிவைஸை அவங்க வேலிடேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிட்டீங்க, உங்களோட ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த ஆப்பில் ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இஷ்யூஸோ இல்லை ஏதாவது பேமெண்ட் இஷ்யூஸோ இல்லை பாயிண்ட் எதுவும் கிரெடிட் ஆகலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, அவங்களோட வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம், அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க. அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்லேயும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு 100% இதில் கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்குது. இப்போ வாங்க எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட், ரிவ்யூ அண்ட் சர்ச் அண்ட் டவுன்லோட். இதுதான் அந்த 3 ஆப்ஷன். நீங்கள் நினைக்கலாம் இது ரொம்பவே ஈஸியான ஜாப் அப்படின்னு, டக்குன்னு இதை டவுன்லோட் பண்ணுறதா அப்படின்னு நினைக்கலாம். பட் இதில் தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்படி இந்த ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு நான் இருக்கிற அந்த இன்ஸ்டால் அண்ட் ஏர்ன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது, அண்ட் அது அதுக்கான என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுல சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு டாஸ்கை வந்து கிளிக் பண்ணுறேன், அண்ட் அதில் வந்து எப்படி அந்த டாஸ்க்கை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமும் டெய்லி இதை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 90 செகண்ட்ஸ் பார்க்குறது மூலியமாகவும் உங்களுக்கு மணி வந்துகிட்டே இருக்க போகுது.
டவுன்லோட் பண்ண பிறகும் உங்களுக்கு மணி வரும், அண்ட் சேம் டைம் நீங்கள் அதை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறது மூலியமாகவும் உங்களுக்கு மணி வரும். ஸோ இதில் உங்களுக்கு டே 4 டே 3 அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்க தெரியும். ஸோ அதை வந்து ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் போனஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கவுண்ட்டுக்கு ஏற்றாப்பில் உங்களுக்கு ஸ்பெஷல் போனஸும் கொடுக்குறாங்க. இப்போ கீழே இருக்க இன்ஸ்டால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போகும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க, இப்போ இதில் ஓப்பன் பண்ணாதீங்க. பேக் வந்துட்டு திரும்ப நம்மளோட ஏர்னிங் ஆப்புக்கே வாங்க. ஸோ இப்போ இதில் ஒரு பாப்பப் மாதிரி வரும், ஓப்பன் அப்ளிகேஷன்னு. ஸோ அப்போ தான் நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் அந்த ஓப்பன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட்டு நம்மளோட அந்த டவுன்லோட் பண்ண ஆப்புக்கு வந்து போகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 90 seconds நீங்கள் வச்சுருந்தாலே போதும். மேக்ஸிமம் 2 minutes கூட கிடையாது, 1 minute 30 seconds. இதில் வந்து சைனப் ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் சைனப் பண்ணிடுங்க. சில ஆப்ஸில் வந்து சைனப் ஆப்ஷன் இருக்காது, சில ஆப்பில் சைனப் ஆப்ஷன் இருக்கும். சைனப் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி அந்த மாதிரிலாம் இருக்காது, சும்மா சிம்பிளாக நீங்கள் கூகுள் சைனப் மாதிரி தான் இருக்கும். ஸோ சைனப் பண்ணிட்டு திரும்ப வாங்க. இந்த மாதிரி பாப்பப் வந்ததுன்னா திரும்ப அந்த ஆப்பை வந்து ரீஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப பேக் வந்துட்டு நம்மளோட ஏர்னிங் பேஜுக்கே வந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு வரும். உங்களுக்கு இப்போது 600 points வந்து கிரெடிட் ஆகிட்டு. ஜஸ்ட் அதை கலெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோ. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி சர்ச் அண்ட் இன்ஸ்டாலில் வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ நீங்கள் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு ஏர்ன் அப் டு 25,000 points அப்படின்னு சொல்லிட்டு சைடில் சர்ச் ஆப்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டாஸ்க் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் நீங்கள் என்ன டாஸ்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாஸ்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜுக்கு வரும். அண்ட் இதுலேயுமே நீங்கள் டெய்லி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டெய்லி ஓப்பன் பண்ணாலுமே உங்களுக்கு காசு கிடைக்கும். இப்போ சர்ச் அண்ட் இன்ஸ்டால் மேலே வந்து அந்த ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் சேஞ்சர் அண்ட் ஃபோட்டோ எடிட்டர் அப்படிங்கிற பக்கத்தில் காப்பி சிம்பிள் வந்து இருக்குது, அதை கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து சர்ச் ஆப்ஷனில் வந்து நீங்கள் அதில் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது சர்ச் ஆகும். அண்ட் அதில் வந்து என்ன லோகோ கொடுத்துருக்குறோ அந்த லோகோ இருக்கிற ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி பண்ண டாஸ்க் மாதிரியே இதில் வந்து ஓப்பன் பண்ணாமல் பேக் கொடுத்து ஏர்னிங் ஆப் மூலமா நீங்கள் ஓப்பன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா 90 seconds நீங்கள் வச்ச பிறகு திரும்ப பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து டே 2 உண்மையாகவே நமக்கு வந்து இதுலேருந்து பாயிண்ட்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. டே 2 கிரெடிட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஏர்ன் அப் டு 18,000 points அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட் இருக்கிற அந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து காட்டும், இன்ஸ்டால் இன்ஸ்டால்டுன்னு ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் இன்ஸ்டால்ட வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் என்னெல்லாம் ஆப் வச்சுருக்கீங்களோ அந்த ஆப்லாம் காட்டும், ஓகேங்களா? ஸோ அதில் ஏதாவது ஒரு ஆப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கீழே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் பெண்டிங் கிளிக் பிலோ ஓப்பன் பட்டன் டு ஏர்ன் மன் காயின் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து ஓப்பன் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. அண்ட் சேம் திரும்ப வந்து அந்த ஆப்புக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இதில் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 90 seconds வந்து உங்கள் மொபைல் வச்சுருந்தாலே போதும். அண்ட் மொபைல் நீங்கள் 90 seconds வந்து அதில் ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க. ஓப்பனில் வச்சுட்டு திரும்ப வந்து நீங்கள் பேக் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பேக் ப்ரெஸ் பண்ணி திரும்ப நம்மளோட ஏர்னிங் ஆப்புக்கே நீங்கள் வந்துக்கோங்க. ஸோ உண்மையாகவே இப்போ வந்து நம்ம செகண்ட் டேவும் கிரெடிட் ஆகுதோ அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். பேக் கொடுத்த பிறகு நம்மளோட ஏர்னிங் ஆப்புக்கே வந்துட்டு ஸோ டுடேஸ் டாஸ்க் இஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை ஓகேன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் பேக் கிளிக் பண்ணி நீங்கள் பேலன்ஸ் பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட 1600 வந்து இருந்தது, இப்போ 1800 points வந்து கொடுத்துருக்கு. எக்ஸ்ட்ரா எனக்கு 200 points வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக நீங்கள் சிம்பிளாக ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறது மூலியமாக மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமாக மட்டும் இல்லாமல் டெய்லி அதை ஓப்பன் பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. இப்போ நம்ம எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு 3 dash மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேஷை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வேலட் அண்ட் வித்ட்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த வேலட் அண்ட் வித்ட்ரா ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சைடில் வேலட் அண்ட் வித்ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ அதில் நீங்கள் உங்களுக்கு ஆப் பேலன்ஸ் அப்படிங்கிறது, நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். மினிமம் வித்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 1 rupee, அண்ட் 1 rupeeக்கு உங்ககிட்ட 1000 coins வரை இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேடிஎம் நம்பர் வந்து அங்கே காமிக்கும். உங்களுக்கு கீழே எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து டெபிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் வந்து இதில் 1000 points அப்படிங்கிறத கொடுக்கேன். இந்த 1000 pointsுமே நான் இப்போ வீடியோவில் ஏர்ன் பண்ணது தான். நான் இதுக்கு முன்னாடி 0 points வச்சு தான் நான் இதை வந்து காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் அதில் வித்ரா கொடுத்த பிறகு இப்போ நம்ம பேடிஎம்மில் போய் வந்து செக் பண்ணி பார்த்தாலாம் உண்மையாகவே நமக்கு வந்து மணி கிரெடிட் ஆகிருக்கா அப்படிங்கிறத. ஸோ நான் இப்போ என்னோடய பேடிஎம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக்குள்ளே போயிட்டேன். ஸோ பேக் வந்துக்கிறேன். ஸோ என்னோடய பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரிக்குள்ளே வந்து நான் போகிறேன். ஸோ அதில் உங்களுக்கு வந்து தெரியும் உண்மையாகவே மணி கிரெடிட் ஆகிருக்கா இல்லையான்னு. அண்ட் என்னோடய ஏர்னிங் ஆப்பில் வந்து நான் வந்து 300 கிரெடிட் பண்ணேன். அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். கேஷ்பேக் ரிசீவ் ஃப்ரம் ஆப்பியான் அப்படிங்கிறதுலேருந்து நமக்கு இப்போ நம்ம வித்ரா பண்ணுறது 1 rupee வந்து வந்துட்டு ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாகவே கொடுத்துட்றாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வித்ரா ரெக்வஸ்ட் கொடுத்து வித்தின் அ செகண்டில் உங்களுக்கு பேடிஎம்க்கு வந்து வந்துடுது. அண்ட் இது போக ஆப்பில் உள்ள ப்ரூஃபுமே நான் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆப்லேயும் வந்து ப்ரூஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க. இதில் வந்து நான் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஜஸ்ட் அந்த 1 rupee வித்ராவிலையும் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். இது போக நிறைய ப்ரூஃப்ஸ் உங்களுக்கு வேணும், ஆப் ப்ரூஃபும் வேணும், அண்ட் அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.